எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு இந்த சேனல்ல ஸ்கின் கேர் சீரிஸ் உடைய பார்ட் 2 பார்க்க போறோம். சோ எஸ் சோ ஸ்கின் கேர் பேசிக்கா என்னன்னு பார்த்துட்டோம். பட் நம்ம ஜெனரலா மிஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள், சோ ஸ்கின் கேர் அப்படின்னு வரையில நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக், சோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாருனாலும் பண்ணலாம், இது வந்து யாரும் பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்குலாம் கண்டிப்பா கிடையாது. ஜென்ரலா நம்ம பண்ணி நம்ம கத்துக்கிட்ட மிஸ்டேக்ஸ், அண்ட் நானுமே இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ இந்த மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட பியூட்டி ரிலேட்டட் டிரான்சிஷன் கிளிப்ஸ், டிரான்சிஷன் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து இதுதான். சோ இதுலயும் நீங்க என்ன தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம இதுக்கு மேல பேசாம வீடியோக்குள்ள போலாம். சோ ஸ்கின் கேர் மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணுறது. டெஃபினெட்லி இது வந்து மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டேக் இல்லைங்க, இது வந்து உங்களோட ஸ்கின் கேருடைய பார்ட் ஆஃப் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது நம்மளுக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் டெஃபினட்டாக மாய்ஸ்சரைசர் வேற, ஆயில் வேற. ஓகேவா, ஆயிலுங்கிறது வந்து சீபம் ப்ரொடக்ஷன். நம்மளுடைய மாய்ஸ்சர் லூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து நம்மளுடைய பாடி வந்து ஓகே நம்மளுக்கு வந்து சீபம் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வேக வேகமாக நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆயில் சிக்ரீஷன்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நேச்சுரல் மாய்ஸ்சரை லாக் பண்ணணும், அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் ரொம்பவே முக்கியம். உங்களோட ஸ்கின்ல ப்ரீமெச்சர் ஏஜிங், ரிங்கிள்ஸ், அப்புறம் ஃபைன் லைன்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர் டெஃபினெட்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்களா, இல்லை ஷவர் பண்ணிட்டீங்களோ, இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சர் வந்து சீல் பண்ணிக்கிறோம், லாக் பண்ணிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாகவும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக உங்கள் நெக்குக்கும் உங்களோட ஹேண்ட்ஸுக்கும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் க்ரீம் தான் தனியாக வாங்கணும் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களோட மாய்ஸ்சரைசர் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி லோஷன் தாராளமாக நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வின்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்கின் ஈஸியாக ட்ரை ஆகும். அண்ட் ஏஜிங்கோட சிம்டம்ஸ் வந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களோட அண்ட்ரைஸ், உங்களோட நெக் அண்ட் உங்களுடைய ஹேண்ட்ஸ். ஓகேவா, ஸோ வயசானவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இங்கே சுருக்கம் இருக்கும், கையில் சுருக்கம் இருக்கும், அண்ட் ஃபைன் லைன்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டே இருக்கையில உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸையும் டிலே பண்ணலாம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் கிளென்சிங் ஆஃப் ஃபேஸ். நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து தேவைக்கு அதிகமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், பிளெயின் வாட்டர் ஸ்பிளாஷ் கொடுக்கலாம். ஓகேவா, தட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஆயில் அதிகமாக இருக்குது, மோஸ்ட்லி வந்து இந்த மிஸ்டேக் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து ஆயிலியாக இருக்குது, ஃபேஸ் ஆயிலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி இருந்தீங்க, சோப் போட்டோ இல்லைனா ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணி இல்லை ஏதாவது ஒரு கிளென்சர் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கையில உங்களோட ஸ்கின்னோடைய நேச்சுரல் ஆயில்ஸ் ட்ரிப் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு சீபம் ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகே, உங்கள் பாடி என்ன நினைக்கும், ஓ ஓகே நம்மளுக்கு வந்து அந்த நேச்சுரல் ஆயில்னஸ் போயிருச்சு, ஹைட்ரேஷன் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக தான் சீபம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஆயிலினஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அடிக்கடி வந்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணவோ கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. மேக்ஸிமம் 2 times மார்னிங் அண்ட் நைட் வந்து தாராளமாக போதும். அதுக்கு இன் பிட்வீன் நீங்க வந்து தாராளமா உங்களோட ஃபேஸை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இல்லனா கோல்ட் வாட்டர் ஸ்பிளாஷ் மாதிரி கொடுத்துக்கோங்க. சோப்போ ஃபேஸ் வாஷோ அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் இல்ல மிஸ்டேக். ஓகே, சோ மிஸ்டேக் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஸ்க்ரப்பிங், ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் யுவர் ஃபேஸ். நம்ம அந்த ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு ஏஜ்ல வந்து எல்லாருக்குமே என்ன தோணும், நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண நம்மளுக்கு டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிரும், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வந்துட்டே இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பர்ஸ் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போலியேஷன்ல கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக தான் பண்ணணும். நீங்கள் பெட்டர் யூ கோ ஃபார் கெமிக்கல் எக்ஸ்போலியன்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் 20-25 அப்புறம் தான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிஃபரபிள். ஸோ அதுக்கு முன்னாடி கெமிக்கல் எக்ஸ்போலியன்ஸ் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன்.
தேவையும் இல்லை. உங்களோட ஸ்கின் வந்து அந்த நேரம் நல்லா இருக்கும், ஓகேவா, யூத்தா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேவையில்லாம ப்ராடக்ட்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க அதிகமா நீங்க ஸ்க்ரப் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு மைக்ரோ டேஸ் காஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம மைக்ரோ டேஸ் காஸ் ஆகல, தட் வில் ஃபர்தர் லீட் டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும். அண்ட் உங்களுடைய நேச்சுரல் ஆயில்ஸ் ரிப்போஃப் ஆயிரும், அதனால திருப்பி உங்களோட ஸ்கின் இன்னும் ஆயிலி ஆகலாம், ஸ்கின்னோட ப்ராப்ளம்ஸ் அதிகமாகலாம், ஆக்னிஸ் வரலாம், பிம்பிள்ஸ் வரலாம். ஸோ ஸ்க்ரப்பிங் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு 2 times பண்ணா தாராளமா போதும், அதுக்கு மேல ஸ்க்ரப்பிங்கோ எக்ஸ்போலியேஷனும் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீரம்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையோ, ஸோ சீரம்ஸுமே பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு தேவையோ அதை மட்டுமே யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எது நெசசிட்டியோ அதை தான் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், அவங்க இதை யூஸ் பண்றாங்க, இவங்க இதை யூஸ் பண்றாங்க, சரி எல்லாத்தையுமே வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து யூ வில் டு மோர் ஹார்ம் தன் த பெனிஃபிட். ஸோ தாராளமா நீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான சீரமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யூ டோன்ட் மிக்ஸ் அப் தி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க லேயரிங் பண்றீங்க, 2 to 3 சீரம்ஸ் ஒரே டயத்துல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ விட்டமின் சி இருக்குது, ரெட்டினால் இருக்கு, ரெண்டுமே அட் அ டைம் கண்டிப்பா போடவே கூடாது. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க விட்டமின் சியும் யூஸ் பண்ணணும், ரெட்டினாலும் யூஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா விட்டமின் சி உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க, ரெட்டினால் உங்களோட நைட் ஸ்கின் கேர்ல இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் விட்டமின் சி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீனும் ரொம்ப 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 தேவை. அண்ட் சன்ஸ்கிரீனையும் நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் அதாவது சீரம்ஸ் அப்ளை பண்ணல, சன்ஸ்கிரீனை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறீங்க, அண்ட் ஸோ யுவர் ஸ்கின் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சன் ரேஸ்க்கு ரியாக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற சீரம்க்கு கண்டிப்பாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் சன்ஸ்கிரீனே போட மாட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு சீரமுமே போடாதீங்க. சீரம் போட்டால் சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். ஸோ மிஸ்டேக் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டான ஆர்டரில் தான் இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுறத விட அதை தப்பான ஆர்டரில் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சில காய்க்கு நீங்கள் முன்னாடி உப்பு போடணும், ஒரு சில காய்க்கு பின்னாடி உப்பு போடணும். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்கின் கேர்லையும் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு. ஆர்டர் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சர், செகண்ட் டோனர், தேர்ட் சீரம், ஃபோர்த் ஐ கிரீம், ஃபிஃப்த் வந்து மாய்ஸ்சரைசர், சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஃபேஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் செவன்த் தான் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். ஸோ நீங்க இதுல எந்த ஒரு ஸ்டெப் வேணாலும் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்க இது எல்லாமே நீங்க பண்ணல, இதை ஒரு ரைட்டான ஆர்டர்ல பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ பேசிக்கான கான்செப்ட் என்ன தெரியுமா, தின்னர் ப்ராடக்ட்ஸ் கோஸ் ஃபர்ஸ்ட் டு தி ஸ்கின். ஸோ அப்பதான் வந்து அப்சார்ப் ஆயிக்கிறோம், அதுக்கப்புறமா தான் நீங்க திக்கர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் ஆயில்ஸ் அண்ட் ஃபைனலா சன்ஸ்கிரீன். ஸோ தட் உங்களோட ஸ்கின்ல நீங்க போட்டுக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருந்து ஸ்கின்னை வந்து நேச்சுரலான சன்ரேஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் நீங்க சீரமே பாத்தீங்கன்னா இதுல லேயரிங் பண்றீங்கனாலும் லைட்டர் சீரம்ஸ் வில் கோ ஃபர்ஸ்ட் அண்ட் தென் த திக்கர் சீரம்ஸ், ஓகே. ஸோ மேக்ஸிமம் அட் அ டைம் 2 serums இல்லைன்னா மேக்ஸ் 3 serums நீங்க போட்டாலே தாராளமா போதும். அதுக்கு மேல நீங்க அப்ளை பண்ற சீரம்ஸ் வந்து உள்ள உண்மையிலேயே அதோட பெனிஃபிட் உள்ள போகுமாங்கிறது டவுட் தான். ஸோ ரொம்பவே சீரம்ஸுமே லேயர் பண்ணாதீங்க, அண்ட் ப்ராடக்ட் லேயரிங்குமே வந்து கண்டிப்பா அவசியம் மட்டும் பண்ணுங்க, தேவையில்லாம நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதாங்க, ஸோ த மேஜர் 5 ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான், ஓகேங்களா. நம்மளுக்கு கொஞ்சம் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான். இதில் வந்து ஒன்றும் அஃபெண்ட் ஆகிறதுக்கோ இல்லை யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை. பட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் போட மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ வேறு எந்த மாதிரியான ஸ்கின் கேர் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மோர் அண்ட் மோர் நான் ஸ்கின் கேர் வீடியோஸுமே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதோட நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ கீர்த்தி சைனிங் ஆஃப். டேக் கேர், தேங்க்யூ அண்ட் பை பை.